கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடிசித்தூர் கிராமம். இந்த ஊரிலே 2001லிருந்து ஜீவகாருண்யம் செய்து கொண்டு வள்ளலாரே தெய்வம் என்று எல்லா மக்களும் பசிப்பினியை போக்கிக் கொண்டு இதுநாள் வரைக்கும் தினந்தோறும் டெய்லி ஒரு 200 அன்பர்களுக்கு மதிய உணவு மட்டும் கொடுக்க முடிகிறது. அதில் ஐயா பேரிலேயே ஒரு 4 சென்ட் பூமி, அது கிரயமாக ஐயா பேரில் எழுதி அவர் பேரின் மூலமாக நிறையா பிரச்சனை, நிறையா தொல்லை, துயரம் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து தொல்லையாக இருப்பவர்களும் துணையாக இல்லை, அதுக்கு ஐயா தான் துணையாக இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து பேட்டி எடுக்கும் வந்திருக்கும் அன்பர்களுக்கு அனைவர்களுக்கும் கோடியான கோடி வணக்கம் தெரிவித்திருக்கிறேன். நீங்களெல்லாம் எங்களை நாடி வருவதற்கு நாங்கள் போன ஜென்மத்தில் செய்த ஏதோ புண்ணியம் இந்த ஜென்மத்தில் உங்களோடு நாங்கள் உரையாட எங்களுக்கு ஐயா அருள் கொடுத்திருக்கிறார். இதுக்கு நான் 1000 கோடி வணக்கம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி. நாங்கள் செய்யும் பணி மிகப்பெரிய தொண்டு. இந்த தொண்டுக்கு எல்லா மக்களும் உறுதுணையாக இருந்து அருளாற்றல் செய்து இது ஒரு புகழோடு செயலாக்கி எல்லா மக்களுக்கும் தெரிவித்து எல்லா அன்பர்களும் எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் அவர்களுடைய ஆட்சியோடு இது வளம் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும். எல்லோருடன் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எல்லா பாதங்களையும் தொட்டு வணங்கி நாங்கள் பணிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை எல்லோர்களும் ஆசீர்வாதம் செய்து இந்த வழிநடத்துக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டுமென்று நான் மன்றாடி கேட்டுக்கொண்டு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம் சுவாமி. சபை மேலும் மேலும் வளர்வதற்கு எல்லோருடைய ஆற்றலும் எல்லோருடைய துணையும் வேணுமென்று கேட்கிறோம். ஆனால் இந்த வள்ளலார் மடம் ஒருவருக்கு சொந்தமில்லை, இந்த உலகத்துக்கே சொந்தம். நான் என்று நீ என்று இது யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் அருளாற்றலாக இருந்து எல்லாரும் பணிபுரிந்து எல்லா மக்களும் பசிப்பினி போக்கி இந்த உலகத்தில் வள்ளலார் சொன்னார், உலகத்தில் தீராத நோய் அது எது என்றால் பசிதான். எல்லா நோய்களுக்கும் மருந்திருக்கு. ஆனால் அந்த பசி நோய்க்கு காலையில் உணவு எடுத்துக்கொண்டால் மதிய உணவு வேணும், மதிய உணவு எடுத்துக்கொண்டால் இரவு உணவு வேணும். அதனால் தீராத பசி என்றால் அதுதான் பெரிய நோய் என்று வள்ளலார் அந்த காலத்தில் 200 ஆண்டுக்கு முன்னவே சொன்னார். அதை இன்று உலக மக்கள் ஓரளவு முடிந்த வரைக்கும் பங்கிட்டு செய்து கொண்டு வருகிறார்கள். இன்று சென்னையிலிருந்து வந்து இந்த ஒரு கிராமத்தில் எங்களோடு பேட்டி எடுத்து அருள் புரியும் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் அவங்களை நான் நேராக பார்க்கும்போது அந்த வள்ளலாரை பார்ப்பது போலே என் மனது தோணுகிறது. அந்த வள்ளலாரே நேராக வந்து எங்களோடு பேட்டி எடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் மகான்களுக்கும் அம்மாக்களுக்கும் இன்னும் இருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் நாங்கள் அவங்களுக்கு பாதத்துக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். எல்லோர்களும் பங்கெடுத்து எங்கள் பங்கோடு கலந்து நீங்களும் எங்களோடும் நாங்களும் உங்களோடும் நம்ம எல்லோரும் ஓர் குடும்பமாக இருந்து இந்த உலக மக்களுக்கு இதை தெரிவித்து எல்லாரும் சேவை செய்வதற்கு ஒரு துணையாக இருக்க வேண்டுமென்று நான் மன்றாடி கேட்டுக்கின்றேன். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிருக்கெல்லாம் அம்பு செயல் வேண்டும், எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பளத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்படி என்று வள்ளலார் சொன்ன சொல்லை நாம் எல்லோரும் சொல்ல வேண்டுமென்று மனதார வேண்டுகிறேன். சுவாமி, எங்களை பேட்டியெடுப்பதுக்கு உங்களுக்கு 1000 கோடி வணக்கத்தை தெரிவித்து எங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளும் இன்னும் எல்லா மக்களுக்கும் எல்லா சேவைகளுக்கும் எல்லோர்களுக்கும் இதை செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் ஓர் தாய் பிள்ளை போல இருந்து எல்லோர்களுக்கும் அருளாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய அன்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம் சாமி.